सच्चिदनंदय विश्वत्पत्ति हेतव तापत्रय विनाशा श्रीकृष्णा वम नुम वागीशा वदने लक्ष्मी च वक्षसि यस्यास्ते हृदये संविद तम अहम भजे जन्मादस्य से यतरतवभिजस्वराट तेने कवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारीमृद यत्र य मृषा धास्वन सदा नरस्तकुहक रूपाभिकामो गन्धर्वान् स्त्रीकामो अप्सर ऊर्वशीम् आधिपत्यकामः सर्वेषां यजेत परमेष्ठिनं यज्ञं यजेत् यशस्कामः कोशकामः प्रचेतसं विद्याकामस्तु गिरिशं दाम्पत्यार्थ उमांसतीं धर्मार्थ उत्तमश्लोकं तन्तुं तन्वन् पितॄन् यजेत् रक्षाकामः पुण्यजनान् ओजस्कामो मरुद्गणान् देवीं मायान्तु श्रीकामः तेजस्कामो विभावसुं வசுகாமோ வசூன் ருதிரா வீரிய காமோ அத காமஸ்து காமோ சுதான் தேவான் காமஹா அது ஆயுஷ் காமோ சுத்தாந்தோயுஷ்காமோ அஸ்வின புஷ்டி காமௌிகா இலாம் யஜேத் பிரதிஷ்டா காம புருஷோ ஓதசி லோக மாதர பல தேவதைகள் இருக்கா அந்த ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் விஷயத்தை நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு சாமர்த்தியா இருக்கா அந்தந்த தேவதைகளை வந்து இந்த ஒரு சாமர்த்தியத்துக்காக இந்த ஒரு ஒரு பொருளுக்காக நம்ம வந்து யாகம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட கொடுத்துட்டு கடைசியில நமக்கு வந்து காமமே இல்லாத ஒருவன் வந்து பார்க்கக்கூடியது அந்த பரம்பொருளை அப்படிங்கிறதுக்காக வரப்போறார் ஸோ ரூபம் ஸ்திரீ அதுக்கப்புறம் ஆதிபத்தியம் வித்யா பணம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து தாம்பத்திய உறவு சகல விதமான ஒரு ஒவ்வொன்னுத்துக்கும் என்னென்னலாம் ஆசை இருக்குமோ அது அதுக்கு உண்டான அதிபதி தேவத்தைய குறிச்சு நம்ம வந்து யாகம் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் இதுல லாஸ்டா இருக்கக்கூடியதுதான் உங்களுக்கு ராஜ காமோ மனு தேவான் நிறுத்திம் து அபிச்சரன் யஜேத்து காம காமோ யஜேத் சோம காமஹா புருஷம் பரம் அதுக்கப்புறம் அகாமஹா சர்வகாமோவா மோட்ச காமஹா உதாரதீஹி தீப்ரேன பக்தி யோகேன எஜேத புருஷம் பரம் அதோட முடியறது சோ முதல்ல வந்து இருக்கக்கூடிய யார் யாருக்கல்ல காமம் இருக்கிறதுக்கெல்லாம் எப்படி அப்படிங்கிறதுக்காக இங்க சொன்ன ராஜ்ய காமஹா ஆஹ் ராஜ்யத்தை விரும்பக்கூடியவன் மனு தேவானு மனு தேவதைகளை அதாவது ராஜத்துவம் அது காமம் இருக்கக்கூடியவர்கள் மன்வந்தர பாலானு ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கும் வந்து அதிபதியா இருக்கக்கூடியவர்கள் அந்த மனு தேவானு ராஜ்ய காமஹா எஜேத்து ராஜ்யத்துக்கு ராஜ்யத்தை விரும்பக்கூடியவன் அந்த மனு தேவதைகளை வந்து மன்வந்தரத்துக்கு தே இருக்கக்கூடிய அதிபதி தேவதைகளை வந்து ஸ்தோத்திரம் பண்ணும் இருக்கு அதுக்கப்புறம் நிர்த்தின் அபிச்சரண் எஜேத்துங்கிற அபிச்சரண்ங்கிறதுக்கு வந்து சத்ரு மரணம் இச்சன்னு இந்த அபிசார பிரயோகம்னு சொல்லுவோம் அதுல அபிச்சரண்ங்கிறச்சு சத்ருவ வந்து நாசம் பண்ணணுங்கிற ஒரு ஒரு இது மனசுல வச்சுட்டு நம்ம போனோம்னா இதுக்கெல்லாம் வேதத்திலயும் உங்களுக்கு வந்து மந்திரங்கள் இருக்கு அதுக்கு உண்டான வழிமுறைகளை கொடுத்துருக்கு சத்ருவை வந்து இப்ப எதிரிய வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி நல்ல முறையில யூஸ் பண்றோங்கிறது தான் நம்மளோட ஒரு சாமர்த்தியம் நம்மளோட ஒரு மெச்சூரிட்டி அதுல இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு நமக்கு ஆனா அதை எப்படி உபயோகப்படுத்துறோங்கிறது இருக்கும் இல்லையோ ஆட்டம்ங்கிறது நல்ல விதத்திலயும் உபயோகப்படுத்தலாம் கெடுதலாகவும் யூஸ் பண்ணலாமோ இல்லையோ அதனால பொருள் பேர்ல வந்து உங்களுக்கு தப்பு கிடையாது யூஸ் பண்ற ஒரு மனுஷனுடைய மனசு அவனுடைய ஆட்டிடியூடு அதுலதான் உங்களுக்கு வந்து பிரச்சனையே வருது நிறுத்தின் எஜயத்து நிறுத்திங்கிறது ஒரு திக்தேவத்தையினுடைய திக்தேவத்தை அது ஐ திங்க் நார்த் வெஸ்ட்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வடமேற்கு தென்மேற்கு சவுத் வெஸ்ட் அந்த தென்மேற்குக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு தேவத்தை நிறுத்தின்னு இது வந்து ராட்சச கணங்கள்ல ஒரு கிளாஸ் ஆஃப் அசுரர்கள் அதுல அந்த ஒரு தேவத்தையை யா குறித்து யாகம் செய்ய வேண்டும் எஜேத்து எது எப்பொழுது அபிஜரண் ஒருவனுக்கு வந்து வந்துருவ நாசம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டானே ஆனால் நிர்ரதிம் த்திம் ராட்சசம் எஜேத்து காம காமஹா எஜேத் சோமம் சோமம் அஹ் சந்திரனை காம காமஹா காமங்கள ஆசைப்பட்டானே ஆனால் காமாங்கரைச்சு போக இச்சுகு போகங்களெல்லாம் ஆசைப்படுபவன் ஒருவன் இருந்தானே ஆனால் அவன் சோமம் சந்திரனை குறித்து யாகம் செய்ய வேண்டும் அகாமஹா புருஷம் பரம் காமமே இல்லாத ஒருத்தன் பரம்பொருளான அந்த ஈஸ்வரனை பிரகிருதிக்கு ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை வந்து ஆஹ் யாகம் பண்ணணும் யா ஈஸ்வரனை குறிச்சு சோ அகாமகாங்கரிச்சே வைராக்கிய காமகா எல்லாத்திலேருந்தும் பற்றற்ற தன்மை வேணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான்னா எனக்கு வந்து எந்த காமமும் வேண்டாம் ஆனா வைராக்கியம்ங்கிறதுல மாத்திரம் ஆசை இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவன் பரம்புருஷம் பிரகிருதி வதிரேக உபாதி ஈஸ்வரம் பிரகிருதி வதிரேக உபாதிம் அப்படின்னா பிரகிருத்தினால நமக்கு வந்து உபாதி கன்ஃபைன் பண்ணப்பட்டது அப்படிப்பட்ட ஈஸ்வரனை வந்து குறிச்சு யாகம் செய்ய வேண்டும் அகாமஹா சர்வகாமோவா மோட்ச காமகா உதாரதீஹி பக்தி யோகேன எஜேத புருஷம் பரம் அதை வந்து இன்னும் ஃபர்தரா குவாலிஃபை பண்றார் வெறும் அகாமகான்னு மாத்திரம் இருந்தா அதாவது வைராக்கியத்தை மாத்திரம் வேணும்னு விருப்பப்படுறவனுக்கு மாத்திரம் இல்லை இந்த பரம்பொருளை குறிச்சி யாகம் பண்றதுங்கிறது சர்வகாமகா மோட்ச சர்வ காமக இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே என்னென்னலாம் அதாவது இந்திராதி தேவதைகள் ஆரம்பிச்சு இந்திரிய பட்டுத்துவம்ல இருந்து ஆரம்பிச்சு என்னென்னலாம் வேணும்னு அவர் வந்து லிஸ்ட் பண்ணிருக்காரோ அது சகலமும் இந்த பரம்பொருளை வந்து நம்ம நினைச்சோம்னா ஏன விக்ஞாத்தேன சர்வம் விஜ்ஞாத்தம் பவதிங்கிற மாதிரி ஏதோ ஆசைப்பட்டோமோ சகலமும் தானா வந்து நிக்கும் ஆனா அதை பார்த்து அசரக்கூடாது அதனால சர்வகாமா எல்லாத்தையும் ஆசைப்பட்டானே ஆனால் ஒருவன் உதாரதீகி ரொம்ப ஒரு அஹ் உதாரமான குணமும் கரைச்சு அவனுக்கு வந்து புத்தி வந்து ரொம்ப விசாலமான புத்தி கூர்மையான புத்தியா இருக்கக்கூடியவன் அல்லது மோட்ச காமகா மோட்சத்தை விரும்பவனா இருந்தானே ஆனால் தீவிரேன பக்தி யோகேன தீவிரமான ஒரு பக்திங்கிற ஒரு சாதனத்தை வைத்து இந்த இடத்துல பக்தி யோகம்ங்கிறது சாதனமாயிடுறது பக்தி யோகேன புருஷம் பரம் யஜேத அகாமஹா ஏகாந்த பக்தா உக்த அனுக்த வா புருஷம் பூர்ணம் நிருபாதிம் யஜேதன் இருக்கு சோ அகாமகாங்கரிச்சே ஏகாந்த பக்தி வைராக்கியம் இருக்கு அவனுக்கு வேற எதுலயும் அவனுக்கு வந்து பற்றுங்கிறது கிடையாது இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் அதாவது பகவத் சரணாரவேந்தம்ங்கிறது ஒரே பக்தியா கொண்டவன் ஏகாந்த பக்தகா அதுக்கு அகாமகா சர்வ காமகாங்கரிச்சு இது வரைக்கும் அந்த ஆரம்பத்திலிருந்து கூறப்பட்ட உக்த காமங்கள் அண்ட் அனுக்த காமங்கிறச்சே என்னென்னலாம் இது வரைக்கும் சொல்லலையோ அந்த காமங்களையும் இன்க்ளூடெட் உக்த அனுக்த காம அதனால சர்வ காமகா அல்லது மோட்ச காமாக இவ்வுலகத்தை தாண்டி உங்களுக்கு வந்து சத்யோ முக்தியோ கிரமமுக்தியோ ஏதோ ஆசைப்படுறானோ அந்த முக்தி அடையணும்னு ஆசைப்படுறவன் பரம்பொருளை பக்தி யோகத்தினால யாகம் செய்கிறான் அந்த நம்ம வந்து லிட்ரலா இது பண்ணணும்ங்கிற அவசியம் இல்லை அங்க வந்து பக்திங்கிற ஒரு சாதனத்தை வச்சுட்டு நம்ம பண்றான் ஏதாவானேவய யஜதாம் இஹ நிஸ்ரேயசோதய பகவதி அச்சலகா பாவஹா எத் பாகவத சங்கதா இது வந்து இதுக்கு அவதாரிக்க எப்படி சொல்றாருன்னா நானா தேவதா யஜன சியாபி சம்யோக பிருத்தி யோகம் ஆக இப்ப இந்த இடத்துல பக்தி யோகேன புருஷம் எஜயத்தனு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பக்தி யோகத்தினுடைய பலம் என்ன அப்படிங்கிறது வருது இது வரைக்கும் சொன்னவர்கள் பூர்வோக்த நானா தேவதா யஜனம் ஆரம்பிச்சு இங்க சோமன் வரையில் சொல்லிருக்க கூடியது இந்திரன் டு சந்திரன் அது வரையில் இருக்கக்கூடிய ஒரு எல்லா தேவதைகளுக்கு குறிச்சு என்னென்னலாம் யாகங்கள் சொல்லிருக்காரோ நானா தேவதா யஜனசிய சம்யோக பக்தி யோக பலத்துவம் ஆகங்கிறார் சம்யோகம் பிருதத்வம்னு ரெண்டு இங்க சொல்றார் இது என்னன்னா அதாவது அஹ் இது வந்து ஜெய்வினி சூத்திரத்துல இருந்து எடுக்கிறார் ஏகசியத்து உபயத்துவம் ஒரு சூத்திரம் அது அதுல வந்து நமக்கு இதர் இந்த ஒவ்வொரு தேவதைகளை ஆராதனை பண்றதுனால அந்த ஆராதனையில இருந்து நமக்கு சித்த சுத்தி ஏற்பட்டு சித்த சுத்தியிலேருந்து ஒரு மோக்ஷத்துல ஒரு சங்கம் ஏற்பட்டு அல்லது பாகவத சங்கம் ஏற்பட்டு ஏன்னா இங்க பாகவத சங்கம் தான் நமக்கு வந்து முக்கியமா சொல்றார் பாகவத சங்கம் ஏற்பட்டு அதிலிருந்து பக்தி பகவானிடத்துல ஒரு அச்சலா பாவகா அச்சலகா பாவகா அல்லது நிச்சலா பக்தி ஏற்படுறது அது ஒரு மெத்தட் அல்லது இந்த இந்திரன் முதலியவர்களை யாகம் செய்வதனாலேயே அதனுடைய பலனாக பகவானிடத்துல ஒரு சங்கம் ஏற்பட்டு பக்தி பாவம்ங்கிறது ஏற்படலாம் அதுதான் பிருதத்துவம் அல்லது இது சம்யோகம் சேர்ந்து ஒரே சமயத்துல இந்திரன் முதலியவர்களுக்கு நம்ம யாகம் பண்றச்சேயே அந்த இந்திரியாதி பாட்டவம் பக்திக்கு பலமா ஆயிடுறது அப்படி எடுத்துக்கலாம் அல்லது பக்தியை பலமாக கொண்டிருக்கும் ஒரு பகவத் சங்கம்ங்கிறது பாகவத சங்கம்ங்கிறது ஏற்படுறது சாது சங்கம் இது சம்யோகம் பிருதக்குன்னு எடுத்துட்டோம்னா தேவதைகளை ஆராதனை பண்றதுனால ஒரு சித்த சுத்தி ஏற்படுறது அந்த சித்த சுத்தி ஏற்பட்டு அதுக்கப்புறம் தனியா பகவானுடைய ஒரு கதைகள்ல ஒரு ஆசை ஏற்படுறது அந்த ஆசைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பக்தி ஏற்படுறது கதைகளை கேட்கறோம் பகவானிடத்துல ஒரு பக்தி பாவம் ஏற்படுது சோ ஸ்லோகத்துல இவ்வளவு தூரம் வந்து இருக்காது சிம்பிளா இருக்கும் ஏதாவான் ஏதாவான் இவ்வாறு இங்க கூறியிருக்க கூடிய இந்திராதி தேவதைகளை ஏதாவான் ஏவ யஜதாம் இந்த இந்த தேவதைகளை குறித்து யாகம் செய்பவர்களுக்கு இக இவ்வுலகத்தில் மிஸ்ரேயச உதயகா நிஸ்ரேயச உதயகா உங்களுக்கு வந்து பரம புருஷார்த்தமான உங்களுக்கு ஒரு மோக்ஷம்ங்கிற ஒரு விஷயத்தினுடைய ஒரு லாபம்ங்கிறது ஏற்படுறது நிஸ்ரேயச உதயகா நிஸ்ரேயச மோட்சம் மோக்த்தினுடைய உதயம் அஹ் பிராப்திங்கிறது ஏற்படுறது அதுக்கப்புறம் பகவதி அச்சலகா பாவகா பகவானிடத்துல ஒரு அஹ் அசைக்க முடியாத ஒரு பாவமானது ஏற்படுறது பாகவத சங்கதா இந்த எந்த ஒரு பாகவதாளுடைய சங்கத்தினால நமக்கு வந்து மோக்மும் உண்டாருது பகவானிடத்துல ஒரு அச்சலா பக்திங்கிறதும் உண்டாகிறது ரெண்டுமே உண்டாருதுங்கிற கீதையில வந்து யோபி அந்ந தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தையான்வித்தாக தேபி மாமேவ கௌந்தேய யஜந்தி அவிதி பூர்வகம்ங்கிற இதுக்கு வந்து ரெண்டு பலவிதம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும் ஆனா ஸ்லோகத்துல இப்படி உங்களுக்கு வந்து டைரக்ட் மீனிங் பாக்கோம்னா யாரு மத்த தேவதைகளை குறிச்சு யாகம் பண்ணா கூட பக்தியா ஸ்ரத்தையா அன்வித்தாக ஏ அபி அந்ந தேவதா பக்தாக மற்ற தேவதைகளுக்கு பக்தர்களாக இருந்த பொழுதிலும் தே மாமேவகம் தேய அவிதிப பூர்வகம் யந்தி என்னதான் குறிச்சு அவ வந்து இது பண்றா அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு தாற்பயம் அங்கே ஏதாவானேவ யஜதாம் இஹ இங்குலகத்தில் இந்தா இந்திராதி தேவதைகளை குறித்து யாகம் செய்யக்கூடியவர்கள் எல்லோருமே அதனால் இப்ப என்ன ஆகிறதுன்னா இந்திராதீன்னு அபி யஜதாம் இஹ பாகவத்தானாம் சங்கதாக சங்கதா எது பாகவத சங்காது பாகவதர்களுடைய சாது சங்கமம்ங்கிறது ஏற்படுறது இந்த மாதிரி தேவதைகளை குறிச்சு நம்ம யாகம் பண்ணோமே அதிலிருந்து பாகவதாளுடைய ஒரு சங்கம் ஏற்படுறது அந்த சங்கதா சங்காத்து பகவதி அச்சலகா பாவகா பகவானிடத்துல ஒரு அசைக்க முடியாத ஒரு பாவம் பக்திங்கிறது ஏற்படுறது பவதி இது உதய இதுதான் உங்களுக்கு வந்து மோக்ஷம்னு பேருன்னு அவர் குவாலிஃபை பண்றதே என்னன்னா பகவத் பக்திங்கிறது தான் மோட்சம்னு தீர்மானம் பண்றார் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லையா அந்நத்து சர்வம் துச்சம் இத்தியர்த்தா ஸ்ரீதர சுவாமியோட இதுவே ேயசிய பரமபுருஷார்த்த உதயகான்னா மோட்சத்தினுடைய உதய லாப பிராப்தி எது பகவத் பக்திங்கிறது எது இருக்கோ ஏதாவானே நிஸ்ரேயச உதய அண்மயம் அப்படி போட்டுக்கிறார் யஜதாம் இஹ யத் பாகவத சங்கதா பகவதி அச்சலா அச்சலாபக்தி அஹ் பவதி அதுதான் ஏதாவானேவ நிஸ்ரேயச உதயான்னு அவர் அன்வயம் பண்ணிக்கிறார் இதுதான் பகவத் பக்திங்கிறது தான் நமக்கு வந்து பரம புருஷார்த்தமா இருக்கு அதுதான் உங்களுக்கு வந்து மோக் அத்வைத்தம் சொல்ல முடியாது இவரோடது மோஸ்ட்லி பக்தி வேதாந்தம்னு தான் சொல்லணும் ஏன்னா அவருக்கு வந்து அல்டிமேட் வந்து உங்களுக்கு பக்தின்னு தான் தீர்மானம் பண்றார் பல இடங்கள்ல வந்து ஆனா சொல்றாரு பக்தியில இருந்து ஞானம் வந்து ஞானத்துக்கு மேல உங்களுக்கு வந்து மோட்சமுங்கிறதையும் சொல்றாரு அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லிடுவார் ஏன்னா இது ரொம்ப ஆக்சுவலி துவைத்தால் ரொம்ப கொண்டாடுவா இந்த மாதிரி ஒரு டெஃபினெட்லி எல்லாத்துக்குமே உங்களுக்கு உபயோகமா இருக்கும் இந்த இடத்துல சங்காக உங்களுக்கு வந்து அதுல இருந்து உங்களுக்கு இதுதான் நிஷ்ரேய உதயான்னு சொல்றச்சே உங்களுக்கு வந்து விஷாத்வேத்தத்துக்கும் அதுதான் பரம்பொருள் சரி பரம சித்தாந்தமா ஆயிடுறது உங்களுக்கு உதய உதயஹாங்கரோட பொருள் என்னன்னா இஸ் இட் ஆக்சுவலி சாக்ஷாத் மோக்ஷமா இல்லனா இட் லீட் டு மோக்ஷமாங்கற அதா எனக்கு ஒரு டவுட் வந்தது சோ நிஸ்ரேயசங்கறது மோக்ஷம் நிஸ்ரேயசஸ்ய உதயஹ பரம புருஷார்த்தஸ்ய உதயஹ பவதின்னா அந்த பக்தி கி அப்புறம் உங்களுக்கு மோக்ஷம் ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப இந்த ஏதாவானுங்கிறது நிக்கும் அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்குல இருக்கும் ஏதாவானேவ நிஷ்ரேயச உதயமான நம்ம அன்வயம் பண்ணாதான் இந்த பகவதி அச்சலகா பாவஹா ஏசிரேயச உதயஹா அப்படிங்கறது இல்லன்னா பகவதி அச்சலா அச்சல அஹ் அச்சல பாவாத்து நிஷ்ரேச உதயகான்னு வந்திருக்கு அப்படி போடல பக்திதான் உங்களுக்கு மோஷம்ங்குற மாதிரி இந்த இடத்துல தீர்மானம் பண்ணிருக்கார் சரி சரி உம் एतावानेव वा यजताम् इह उदयः भगवति अचलो भावः यद् भागवतसङ्गतः अर्तद् ज्ञानं यदा प्रतिनिवृत्तगुण ऊर्मि चक्रम् आत्मप्रसाद उत यत्र गुणेषु असङ्गः कैवल्यसम्मतपथः तु अथ भक्तियोगः கோ நிர்விரா ஹரி கதாசு ரத்தி நகுத்துல பக்தி யோகம்ங்கறத வந்து கிளாசிஃபை பண்றது எப்படி பக்தி யோகத்தை கிளாசிஃபை பண்றாருன்னா ஞானம் எது எந்த ஒரு கதைகளில் ஞானம் பவதி எது ஆண பிரிச்சுக்கணும் எதாங்கிறது அஹ் அல்லது எதா எப்பொழுது ஞானமானது உண்டாகிறதோ அப்பொழுது ஆத்ம பிரசாதா அது குண ஊர்மி சக்கரம் அது வந்து குறைகிறது இந்த பக்தி யோகம்ங்கிறது உண்டாகிறது இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்க சொல்ற மாதிரி பல விதமா இதை இன்டர்பிரேட் பண்றதுல இருக்கு ஸ்ரீதர சுவாமியோட இன்டர்பிரிட்டேஷன் படி போனோம்னா உங்களுக்கு வந்து பக்தி யோகமா தான் அவர் சொல்றாரு பக்தி தான் வந்து உங்களுக்கு அல்டிமேட் அதுதான் மோட்சம்ங்கிற மாதிரி அவர் தீர்மானம் பண்ணிடுறாரு ஆனா அந்த பக்திய வந்து எப்படி கிளாசிஃபை பண்றாருன்னா ஒரு நாலஞ்சு விசேஷணங்கள் அதுல போடுறாரு சோ பாகவத சங்கதா இத்தனை சூச்சிதாம் ஹரிகதா கதா ஸ்தௌதி முந்தின ஸ்லோகத்துல எத் பாகவத சங்கதா பகவதி அச்சலகா அந்த அந்த பாகவத சங்கத்தினால நமக்கு என்ன ஏற்படுறதுன்னா ஹரி கதையில ஒரு ருச்சி ஹரி கதா ரதி அதனால அந்த பைனலா இங்க சொல்றே கக நிர்வத்தா சந்தோஷ ஹரி கதாசு நிர்வத்தா ஹரியனுடைய கதைகளை கேட்டு நிர்வத்தகா சுகமடைந்தவன் ஒருவன் கதம் ந ரத்தி எப்படி அவனுக்கு வந்து ஒரு ஈடுபாடுங்கிறது ஏற்படாமல் இருக்கும் டெபினா இருக்கும் ஏன்னா அது வந்து பக்தி யோகமாங்கிறது உங்களுக்கு குவாலிஃபை பண்றச்சே எது எந்த கதைகளில் உங்களுக்கு ஞானம் இருக்கோ முதல்ல கதையை பத்தி தெரியணும் கதைய பத்தி தெரியலன்னாலே அதுல ரத்திங்கிறது அனநுபூத விஷயே ரத்தி வர முடியாது உங்களுக்கு அனுபூத விஷயத்துலதான் உங்களுக்கு வந்து ரத்திங்கிறது ஏற்படும் அதுக்குதான் முன்னாடி வந்து ஸ்ரீசுகர் சொன்னார் அனுபூதம் தானே அது எல்லாருக்கும் அந்த அனுபூதமா இருக்குன்னு அந்த இடத்துல விஷாத்த பாயிண்ட் அவுட் பண்ணார் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய சொன்னோம் அல்லது ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபம் அந்த ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிறான் அந்த சித் ஸ்வரூபத்தை அப்ப எது ஞானம் அப்படின்னா யாசு கதாசு ஞானம் பவதி அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா ஆ பிரதி நிவத்த குண ஊர்மி சக்கரம் அந்த ஆ பிரதி குண ஊர்மி சக்கரம் ஞானம் எது பவதி அந்த அந்த கதைகள்ல இருக்கக்கூடிய ஒரு நாலெட்ஜுங்கிறது நம்மளுடைய குணங்களினுடைய சத்வ ரசனுடைய ஒரு ஒரு பரவுதல் ஏற்படுறதோ இல்லையோ இதுல அது என்ன விஷயங்கள்ல போக விஷயங்கள்ல நம்மளுடைய ஒரு இந்த சத்துவரஜாத்மகமான இந்திரியங்கள் இவைகளுடைய பரவுதல்லுங்கிறது ஏற்படுறது எக்ஸ்பீரியன்சிங்குங்கிறது ஏற்படுறது அதுல இருந்து நம்ம உபரதி பிடிச்சு இழுத்துக்கிறோமே அதுக்கு பிரதி குண ஊர்மை குணங்களினுடைய அலைகள் குண ஊர்மை சக்கரம் கு சக்கரம் சமூகம் குணங்களினுடைய ஊர்மீனா அதனுடைய அலைகள் சத்துவரஜ தமசுங்கிறது குணங்கள் அதனுடைய ஊர்மீனா அலை ஜலத்துக்கு மேல எப்படி அலைங்கிறது வருதோ அந்த அலைக்கும் ஜலத்துக்கும் வித்தியாசம் கிடையாது அதே போல ராமிபிகேஷன்ஸ் என்னன்னா ராகத்வேஷாதிகள் அதான் இங்க சொல்றார் ராகாதீனாம் குண ஊர்மீனாம் ராகாதீனாம் சக்கரம் சமூக அது என்ன ஆயிடுத்து இப்போ பிரதி நிவத்தம் உபரதம் அப்படிப்பட்ட ஞானமானது இருக்கு வெறும்ன கதையை கேட்டுட்டோ இந்த பக்கம் நம்ம ராகத்வேஷத்துல ஈடுபடுறதுங்கிறது கிடையாது அந்த க அந்த கதைகள்ல இருக்கக்கூடிய ஞானம் எப்படி இருக்கணும்னா குணங்களை அடிப்படையாக வைத்திருக்கும் ராகத்வேஷங்கள் எங்கு வந்து லயம் அடைகின்றனவோ அதை பிடிச்சு இழுத்துடுறோம் தன்னுள்ள அந்த ராகமா இருக்கட்டும் துவேஷமா இருக்கட்டும் சகலத்தையும் கொண்டு வந்து இதுக்குள்ள உள் திருப்பிடுறோம் எதுல ஹரி கதையில அப்படிப்பட்ட ஞானம் இருக்கணும் இருந்ததேயானால் அப்போ நமக்கு வந்து ஆத்ம சித்த சுத்தி ஏற்படும் இல்லைன்னா சுத்தி வரப்போறது இல்லை பிரதி சர்வதா எல்லா விதத்திலும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு குணங்களினுடைய பலனாக இருக்கக்கூடிய ராகத்வேஷாதிகள் அவைகள் பிரதி நிவத்தம் அடங்கி அடங்கிவிட்டனவோ அப்பேற்பட்ட ஞானமானது இந்த கதைகளில் ஏற்பட்டதுன்னா அப்பொழுது ஆத்ம பிரசாதா அதுக்கு ஹேத்துவா இருக்கிறது ஆத்ம பிரசாதம் தத் ஹேதுஹூன்னா இத ஹேத்துவா வச்சுன்னு இருக்கிறது தான் ஆத்ம பிரசாதம் இது இருந்ததே ஆனால் குணங்களினுடைய ஒரு உபரதி ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு ஆத்மாங்கர்ச்சே இந்த இடத்துல சித்தசுத்தி சித்த சுத்தி ஏற்பட்டதுன்னா எத்திர யாசு மனப்பிரசாத ஹேத்து குணேஷு விஷயேஷு அசங்க ஆத்ம பிரசாத வந்ததுக்கு அப்புறம் எந்த ஆத்ம பிரசாதத்தினால சுத்தியினால குணங்கள்ல ஈடுபாடு இல்லையோ இந்த இடத்துல விஷயம் வெளியில இருக்கக்கூடிய போக விஷயங்கள்ல நமக்கு ஈடுபாடு இல்லாமல் போயிடுறது அதுல இருந்து இப்ப ரிசல்ட்டன்ட் என்னன்னா கைவல்ய சம்மத பதகா பக்தி யோகா அத இதுக்கப்புறம் வந்து பக்தி யோகம்ங்கிறது ஏற்படுறதுங்கிறது அந்த பற்றற்ற தன்மை வந்துடுத்துன்னா வைராக்கியம் அஹ் ஒட்டுதல்லுங்கிறது இல்லைன்னா நமக்கு வந்து பக்தி யோகம்ங்கிறது அத பக்தி யோகா ஜாயதே கதம் ஜாயதே கதம் பூதா பக்தி யோகா கைவல்ய சம்மத பதா கைவல்யம் இத்தியவ சம்மதா பந்தாகான்னு போடுறாரு இதுதான் மோட்சம்னு நம்ம வந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பாதையானது இந்த பக்தி யோகம் அப்படின்னா பக்தி இங்க அல்டிமேட்டா யோகம் மோக்ஷம் அப்படின்னு பக்தி யோகா இஸ்இக்குவல் கைவல்யம் எனும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பாதையாக இந்த பக்தி யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா இந்த பாதையே தான் உங்களுக்கு கைவல்யம்ங்கிற மாதிரிதானே இங்க சொல்ற கைவல்யம் எனும் அல்லது கைவல்யத்துக்கு ஒப்பு கொண்டதுன்னு இந்த சமஸ்கிருதத்தினுடைய ஒரு ஒரு பியூட்டியே என்னன்னா நம்ம சமாசத்தை வந்து எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம் கைவல்யா சம்மதஹா பதாகா பந்தாகா அப்படின்னு போட்டு மோட்சத்துக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வழியாக இருக்கும் ஆனா கைவல்யம் இதேன்னு போட்டுட்டதுனால சம்மதா பந்தாக இதுதான் மார்க்கம் இது இதுதான் கைவல்யம் எனும் மார்க்கம்னு எடுத்துக்கிறோம் அந்த மார்க்கம் தானே உங்களுக்கு கைவல்யம் சரி டு மோட்சாங்கற என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட் ஆமா மோட்சம் ஈக்குவல் டு மார்க்கம் என்ன இங்க சொல்றாரு உங்களுக்கு வாட் இஸ் ஹி மீன் பை தட் சோ த மார்க்கம் அப்டினா யுவர் யுவர் பாத் இஸ் யுவர் கோல் ஓகே இன்ட்ரஸ்டிங் ஓகே சரி இதையெல்லாம் இல்ல எதையோ போய் அடைஞ்சிட்டோம் அங்க போய் உட்கார்ந்துட்டோம் நமக்கு வந்து கிரீடத்தை கொடுத்து உட்காந்து வச்சுட்டோம்ங்கறது கிடையாது இங்க எப்ப நீ அந்த மார்க்கத்துல வந்துட்டியோ அப்பவே நீதான் அதுதாங்க அதுதான் பக்தியினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆனா அந்த குவாலிபிகேஷன் சொல்ற பக்தியை குடுத்துருக்குறதை பார்த்தோம்னா அந்த ஒரு பாதையில யாருமே இல்ல யோசிச்சு பார்த்தோம்னா குண ஊர்மை பிரதிவருத்தம் பிரதிநிவருத்தம்னு இருக்கணும் அப்படிப்பட்ட ஞானம் ஏற்படணும் அந்த ஹரிகதையில அதுல இருந்து நமக்கு வந்து அச ஏற்படணும் விஷயங்கள்ல இப்படி ஒரு பக்தி யோகம் வந்ததுன்னா அதுவே போருமே அப்படி அதனால்தான் கோ நிவத்தகா ஹரி கதாசுர இல்லைன்னா ஆத்மாராமாஸ்து முனையகா ததாபி உருக்கிறமே அவளுக்கு வந்து ஆசை இருக்குமா ஸ்ரீ சுகர் மாதிரி ஒருத்தருக்கு வந்து பிரம்மனிஷ்டரா இருக்கக்கூடியவர் அவருக்கு குவாலிபிகேஷன் ரிஷிம் கவிம்மம்பர் ரெண்டா சொல்லுவார் ரிஷிங்கரைச்சு பிரம்ம ஜானி அதே சமயத்துல கவி அப்படின்னா சப்த பிரம்மத்துல வந்து அவருக்கு நிஷ்ணாதகா சப்தம் எதுக்கு தேவை ஒரு ஒரு பிரம்ம ஜானியா இருக்கக்கூடியவனுக்கு சப்தம் எதுக்கு அப்படின்னா இந்த ஹரிகதையில அவருக்கு வந்து ஒரு ருச்சி இருக்கு அதை வந்து சொல்லணும் அதுல வந்து அவ அப்படியே தலைச்சு நின்னுட்டு இருக்காங்கிறது தானே அங்க முக்கியம் அப்போ இப்போ பக்திக்கு பிரதானமா தானே இருக்குது என்ன பண்றது இருக்கிறது அப்படி நம்ம அதை வந்து பரமா வளச்சி சொல்ல முடியாது சில இடங்கள்ல அவ்வளவுதான் கோ நிர்வத்தக சோ இந்த மாதிரி பக்தி யோகத்தினால எவன் ஒருவன் நிர்வத்தா சுகமாக இருக்கிறானோ நிர்வத்தா சுகேன யா நிர்வகா அந்யத்த அநிர்விருத்தகான்னு அர்த்தம் சோ இதுவரைக்கும் அந்த யஜனாதிகள்லாம் பண்ணி சாது சங்கம் ஏற்பட்டு உங்களுக்கு பகவத் பக்தி ஏற்பட்டுதுனாதான் காதுக்கும் ஒரு சுகம் மனசுக்கும் ஒரு சுகம் அப்படிப்பட்டவன் ஹரி கதாசு ரத்தின் கதம் ந குறியாது குறி அப்படின்னு அர்த்தம் கிம் நியத் தாசு ஹரிகதாசு ஹரிக்கூ கிம் நியவன் ஒருவன் ஆசப்பட மாட்டான் அடுத்தது சவுனகம் வாச்ச இப்போ இந்த அத்தியாயம் முழுவதுமே சவுனகர் சொல்லக்கூடிய அஹ் வார்த்தைகள் தான் கடைசி வரைக்கும் அதாவது நீங்க சொன்னது ரைட்டு எல்லாமே இதுக்கு மேல எப்படி சுகர் வந்து ப்ரொசைட் பண்ணாருங்கறத சொல்லுங்க ஏன்னா வக்தா ஸ்ரோதாவினுடைய ஒரு லட்சணங்களை பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப பிரமாதமாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன விஷயங்கள் அ அப்படின்னுட்டு அந்த வக்தா அந்த ஸ்ரோதா அத வந்து சவுனகர் வந்து இங்க வர்ணிக்கிறார்

பரத அஹ் பரத வம்சத்தில் இருக்கக்கூடியவர்கள்ல சிரேஷ்டன் ரிஷபகாங்க சிரேஷ்டா பரத ரிஷபகா ராஜா நிஷம்ய கேட்டு டு அபிவியாஹிருதம் இவ்வாறு கூறின ரிஷிம் ரிஷியாக இருப்பவர் ரிஷிங்கிறச்சு இங்க வந்து பரபிரம்ம தர்ஷினம் பிரம்மஜானியா இருக்கக்கூடிய அஹ் ஸ்ரீசுகர் கவின் கவிங்கரைச்சே சப்த பிரம்ம நிஷ்ணாதம் விண்டவர் கண்டிலேங்கறிச்சு இவர் ஒண்டிதான் பார்த்துட்டும் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவும் பேசினார் அந்த ஞானம் அடைஞ்சவர் பக்தியிலும் அவரால் அவரால பேச முடிஞ்சதுங்கிறதுனால கவி அவர் சப்த பிரம்ம நிஷ்ணாதம் சப்த பிரம்மத்திலையும் அவர் வந்து நிஷ்ணாதகா படுகு தேர்ச்சி பெற்றவராக இருந்த அந்த வையாசகின் வியாசருடைய பிள்ளையான ஸ்ரீ சுகரை கிம் அந்நத்தில் பிருஷ்டவான் பூயகா மறுபடியும்

பரீட்சித்துக்கு சொன்ன விஷயம் என்னவோ அதை சுஷ்ரூஷதாம் ஸ்ரோதம் இச்சதாம் கேட்பதற்கு ஆசைப்படுகின்றவர்களான நக எங்களுக்கு ஹே வித்வன் சூத பௌராணிக்கரை பார்த்து வித்வானாக இருக்கும் தாங்கள் வித்வன் சூத பௌராணிகரே பாஷித்தும் அருகசி எங்களுக்கு கூறுவதற்கு நீங்க தான் தகுதியான பர்சன் ரை நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மின் சதசி இந்த சதஸு எல்லாரும் நல்லோர்களினுடைய இந்த ஒரு சதஸ் இருக்கே சதாம் சதசி துருவம் நிச்சயமாக ஹரி கதா உதற்காக கதாகா சுகு இருக்கட்டும் ஹரி கதைங்கிறத வந்து பாருங்க உதர்கஹான்னாலே உத்தரபலம்னு வச்சிருந்துருக்காருங்க உத்தரபலம்னு கடைசி பலனாக இருக்கக்கூடியது ஹரிகதா கதா சிரவணம்ங்கிற பிரம்மஞானியா இருந்தாலும் உத்த ஹரிகதா உதற்காக கதாகா என்னென்ன கதைகளை கேட்டால் ஹரி கதையில ஒரு ஆசை ஏற்பட்டு அந்த ஹரி கதைகளை உத்தர பலமாக அல்டிமேட் பலமாக வைத்துக் கொண்டிருக்கும் கதைகளை சொல்லுங்கள் சோ இந்த கதையை கேட்ட உடனே அதாவது முன் கதைங்கறைச்சு கிரியேஷன் எல்லாத்தையும் பத்தி இப்ப சொல்ல போறாரு சிருஷ்டி லோக சிருஷ்டி உலக அமைப்பு அதுக்கப்புறம் வம்சாவளிகள் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் அவதாரங்கள் எல்லாம் முடிச்சு அதுக்கு அதுக்கப்புறம்தான் கிருஷ்ணகதைக்கு வரப்போறார் அதனால கதையை உத்தரபலமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய முதல் கதைகள் என்னென்ன எல்லாம் உண்டோ அதெல்லாமும் சதசி இந்த சத்துக்களுடைய இந்த ஒரு சதஸுல பாகவதானாம் சதசி சிஹு இருக்கட்டும்னு கேட்டுக்கிறேன் சவை பாகவதோ ராஜா பாண்டவேயா மகாரதா பால கிரீடனகை கைகி கிரீடன்னு கிருஷ்ண கிரீடம் ஆததே என்ன கேட்டவர் யாருன்னா பரீட்சித்து பாகவதா ஏம் பாகவதா பாண்டவேயா மகாரதா எல்லாம் இருக்கட்டும் அந்த குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் ராஜா அவர் பாண்டவேயா வம்சத்துனுடைய வம்சத்துல வந்தவர் மகாரதா வீரன் மகாரதிங்கிறது இத்தனை ஒரு கமாண்டர் இன் சீஃப் மாதிரி அவளுக்கு ஒரு பொசிஷன் இத்தனை ரதங்களை வந்து கமாண்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவர்ங்கிறதுனால மகாரதி அதிரதி இந்த மாதிரி அவளுக்கு பொசிஷன் எல்லாம் உண்டு ஆர்மியில சோ மகாரதா சஹா ராஜா அவர் வந்து பாகவதா ஏன் அந்த பாகவதான்னு சொல்லி பால கிரீடன கிரீடனகைஹி கிரீடன்னு கிருஷ்ண கிரீடாம் யகா ஆததே அந்த குழந்தை விளையாட்டு சாமான் இருக்குமோ இல்லையோ பால கிரீடனகைஹி கிரீடனக்கம் விளையாட்டு சாமான் டாய்ஸ் அந்த குழந்தை விளையாடக்கூடிய பொருள்களை வைத்துக்கொண்டு கிரீடன்னு விளையாடிக்கொண்டே கிருஷ்ண கிரீடாம் யஹா ஆததே கிருஷ்ண பூஜாதி ரூபாம் கிரீடாம் யஹ ஆததேன்னு ஸ்வீகிருத்தவான் கண்ணனை பூஜை பண்றதுங்கிற ஒரு விஷயத்தை எப்படி அவர் ஏத்துக்கொண்டாரோ பரீட்சித் அப்பேற்பட்ட அந்த பாகவதா அவர் ஏன்னா கேட்பவர் இல்லையா வக்தாவின் ஸ்ரோதா கேட்பவர் கேள்வி கேட்கிறவர் வந்து அவர் கேட்கிற விதமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும் ஏன்னா ஆ பால்யம் அவருக்கு வந்து கண்ணனுடைய ஒரு கதையில ருச்சிங்கிறது இருந்ததுனால அவருக்கு வந்து நேச்சுரலா ஈ ஒரு பாகவதர் அவர் ஆபால்யாது அதனால அவர் கேட்கிற கேள்வியே வித்தியாசமா இருக்கும் அதுக்கு வந்து ஸ்ரீ சுகர் பதில் சொல்லணும் அப்படியோ அதனால சவை பாகவதா வயங்கரைச்சு பிரசித்தம் இட் இஸ் நேச்சுரலி நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம்தான் என்னன்னா பாண்டுவனுடைய வம்சத்துல பிறந்தவர் மகாரதி அந்த ராஜா கிரீடனகை கிரீடன்னு கிருஷ்ண கிரீடாம் ஆததே முடியல ஸ்லோகம் எவர் ஒருவர் கிருஷ்ணனுடைய பூஜைகளை செய்வதற்கு இந்த இந்த விளையாட்டு சாமானெல்லாம் விளையாடிண்டே கண்ணனுக்கு ஒரு பூஜையையும் செய்தாரோ மேலும் வையாசகிஹி ஆசகிஹிச்ச பகவான் வாசுதேவ பராயணா உருகாய குணோதாராக சதாம் சிஹூகி சமாகமே அவர் அப்படி பரீட்சித் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ரீ சுகர் எப்படி வக்தா அப்படின்னா வையாசகி வியாசருடைய பிள்ளை தான் பதினெட்டு புராணங்களையும் எழுதி இந்த பாகவத புராணத்தையும் எழுதினவர் அவர்தான் அதனால வியாசருடைய பிள்ளையாக இருக்கும் அந்த ஸ்ரீ சுகர் பகவான் வாசுதேவ பராயணகா அவர் பகவான் மேலும் வாசுதேவ பராயணகா வாசுதேவரிடத்துல பராயணான்னு ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் அவரையே தினந்தோறும் பூஜை பண்ணிட்டு இருக்க நினைச்சு இருக்க இருக்கக்கூடியவரான ஸ்ரீ சுகர் சமாகமே இப்போ அஹ் முதல்ல வந்து பரீட்சத்தை பத்தி அந்த முதல் ஸ்லோகத்துல சொல்லிட்டு யஹ ஆததே அதுக்கப்புறம் வையாசகிஹிச்ச வாசுதேவ பராணஹா தயோஹோ சமாகமே அப்படின்னு நம்ம அஹ் அஹ் சேர்த்துக்கணும் இந்த இடத்துல சோ அவ் இருவருடைய அந்த ஸ்ரீசுகரும் பரீட்சித்தும் சேரும் பொழுது சமாகமே சதி உருகாய குண உதாராகி அல்லது சதாம் சமாகமேன்னு போட்டுக்கலாம் சதாம் சதசி கு எடுத்துக்கலாம் ஏன்னா நல்லவர்களினுடைய சதஸுல அந்த மாதிரி ரெண்டு பேர் சேரும் பொழுது தயோகோ சமாகமே சதாம் நல்லவர்களுக்கு உருகாய குணோதாராக சியு உருகாயங்கிறது பகவான் அஹ் விஷ்ணுவை பத்தி சொல்றோம் உருங்கிறச்சிருஷம் மிகவும் ஒசத்தியாக பாடப்படுகின்றவரான உருகாயாக புண்ணிய ஸ்லோகான்னு சொல்றோமோ இல்ல புண்ணியமான ஒரு புகழை பெற்றவர் அதே மாதிரி இங்க உருகாயகரிச்சா யார பத்தி நிறைய எல்லாரும் பாடியிருக்காளோ அப்பேற்பட்டவர் ஆஹ் விஷ்ணுவ சொல்றது உருகாய விஷ்ணுவனுடைய குணகி குணங்களினால் விஷ்ணுவனுடைய குணங்களை பாடுறதுனால உதாராக கதாகா ரொம்ப வசத்தியான கதைகளானது எங்கு இருக்கின்றனவோ டெபினட்டா இருக்கும் சிஹு அப்படின்னு விதிலிங்ல போடுற கட்டாயம் உங்களுக்கு வந்து எங்க இந்த மாதிரி ஒரு நல்லோர்கள் சேர்றாளோ அல்லது எங்க வந்து ஸ்ரீ சுகர் மாதிரி ஒருத்தரும் பரிஷித் மாதிரி ஒருத்தனும் சேர்றாளோ அந்த இடத்துல நல்லோர்களுக்கு ஹரியனுடைய கதையானது ஹரியனுடைய குணத்தினால உதாரமான ஒரு கதைகள் டெபினட்டா இருக்கும் இல்லையா சிஹூஹி அண்மையம் கொஞ்சம் டிஃபிகல்ட் இந்த இடத்துல அதனால இந்த ரெண்டாவது லைனை வந்து தனியா எடுத்துருந்தோம் தயோகோ சமாகமே சதாம்

இந்த கண்ணனுடைய கதா கேட்காமல் எந்த ஒரு ஒரு மனுஷனுக்கு போயிண்டே இருக்கு சூரிய உதயம் ஆகும் பொழுதும் சூரிய அஸ்தமனம் ஆகும் பொழுதும் நமக்கு என்ன ரிமைண்டர்னா ஏட் அனதர் டே ஹஸ் பாஸ்ட் அதுதான் அங்க நமக்கு ரிமைண்டரே அதுதான் சோ உத்தியன்னு உதிக்கின்றவனாக அஸ்தம் என்ன அஸ்தம் அஸ்தமனம் ஆகின்றவனாக எண்ணுங்கிறச்சு யாத்தி யாத்தியனுடைய சத்ருபத்தியம் வருதங்க என்ன அப்படின்னு சோ உத்தியன்னு உதயமாகிக் கொண்டே அஸ்தம் எண்ணு அஸ்தமனமாகிக் கொண்டே அசௌ இந்த ஆஹ் பும்சாம் ஆயுகூ ஹரதி பும்சாம் மனுஷியர்களினுடைய ஆயுகூ ஒரு அஹ் ஆயுள்ள அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கான் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் அவன் வந்து அஸ்தமனம் ஆகும் பொழுது நமக்கு வந்து ஒரு நாள் போயிடுத்து அப்படின்னு நமக்கு வந்து இன்னைக்கு என்ன பண்ணோம்னு யோசிச்சு பார்த்தோம்னா தெரியல அதனால தசிய ரித்தே தசிய அந்த பகவானுடைய உத்தம ஸ்லோக வார்த்தையா அவனுடைய புகழ் எனும் ஒரு வார்த்தை பேச்சு கதைகள் அவனுடைய கதைகள் இல்லாமல் ரிதே வினா தக் க்ஷணா எது க்ஷணா நீதா எந்த ஒரு க்ஷணமானது இழுக்கப்பட்டதோ அது வந்து ஆயுஹூ ஹரதி சோ அது வேஸ்ட் திருதெய்வ ஹரத்தின்னு அர்த்தம் இதுக்கு வியாக்கியானம் எப்படின்னா கிஞ்ச மேலும் விரிதைவீயமானம் ஆயுஹு ஹரி கதையா சபலம் குரு இது ஆசையேன திருபிகி மூ அடுத்த மூணு ஸ்லோகங்கள்ல எப்படி சொல்றாருன்னா இந்த வேணா நம்மளுடைய ஆயுஷுங்கிறது போயிண்டே இருக்கு அத வந்து ஹரிகதையினால எங்களுக்கு நீங்க வந்து சபலமா ஆக்குங்கோ அப்படின்னு சௌநகர் சூத்தர்ட்ட கேட்டுக்கிறார் தான் இந்த மூணு ஸ்லோகம் பூர்வீட்டுக்க ஆரம்பிக்கிறேன் சோ அசௌ சூரிய உத்யன் உத்கச்சன்னு உதயமாகிக் கொண்டு அஸ்தமன தர்சனம் எண்ணு கச்சன் அஸ்தமனம் ஆகிக் கொண்டு எது ஏன க்ஷண நீத ஆயு அவனுடைய ஆயுள்ளானது ரிதே வர்ஜயித்துவ நான் தசியங்கிறத வந்து பகவானுடையன்னு எடுத்துட்டேன் இங்க வந்து எது க்ஷணா நீதா எந்த ஒரு க்ஷணமானது இந்த இப்படியே இழுத்து கொண்டு போகப்பட்டதோ அந்த தசிய உத்தம வார்த்தையா நீதா யா கஷணான்னு நான் புடிச்சுட்டேன் இங்க வந்து தசியாங்கிறச்சிய மனுஷங்கிறத எடுத்துட்டு இருக்காரு ஸ்ரீதர சுவாமி சோ தசிய ஆயுகு அந்த ஒரு புருஷனுடைய ஆயுள்ளானது ரிதே வர்ஜயித்வா அதாவது எது ரிதே உத்தம ஸ்லோக வார்த்தையா ஹரிகதை இல்லாமல் எந்த ஒரு க்ஷணமானது கழிக்கப்பட்டதோ அது அந்த ஆயுள்ளானது விருதைவ ஹரதி வீணா இழுத்துண்டு போறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது தரவாக கிம் ஜீவந்தி பஸ்திராக கிம் ந ஸ்வசந்தி உத ந காதந்தி ந மேகந்தி கிம் கிராம பசவா அபரே நல் ஜீவனமேவ நீவனமேவாம் ஆயுஷா பலம் அஸ்தி இல்ல உயிரோட இருப்பதுங்கிறது தான் பலனே எதுக்கு ஹரிக்கதை அந்த இடத்துல அப்படின்னா ஏன் மரமும் இருக்கு மாடுகளும் இருக்கு பசுக்களும் இருக்கு பின்னாடி வந்து நாயி நரி எல்லாம் இல்லையா ஒட்டகம் இதெல்லாம் இல்லையா அந்த மாதிரி நீனும் இருந்துட்டு போற அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி நம்மள வந்து ஏஷாம் ந வித்யா ந ஞானம் நானம் ந தர்ம தே மர்த்தியலோகே பூவி பாரபூதாக மனுஷ ரூபேண மிருகாச்சரந்தி யாருக்கு வந்து வித்ய தபஸ் தரம் இதெல்லாம் எதுவுமே இல்லையோ ஸ்ருதம் வேதத்தினுடைய ஒரு அஹ் அறிவு இதெல்லாம் இல்லையோ பூமி பாரபூதாக இந்த பூமிக்கு வெறும் பாரமாக இருக்கக்கூடியவர்கள் மனுஷியன்னு ஒரு வேஷத்தை போட்டுண்டு வெறும் மிருகம் வெறும் பசு ஜென்மாவுக்கு உண்டான விஷயங்களை கலெக்ட் பண்ணிக்கலன்னா அது வேஸ்ட்ங்கிற தரவாக கிம் ஜீவந்தி ஜவந்தி மரங்கள் எல்லாம் என்ன உயிரோட இல்லையா ஒரே இடத்துல நின்னுண்டாக கிம் ஸ்வசந்தி உத பஸ்திராகனா சர்ம கோஷாகிறார் தேசாம் நாஸ்தி ஏவ எப்படி பஸ்திர ஒரு ஒரு மரம் எப்படி உசுரோட இருந்துருக்கோ அந்த மாதிரி இந்த மனுஷனும் உசிரோட இருந்துருக்கான் அவ்வளவுதான் அவனுடைய ஜீவனத்துக்கு வேற பிரயோஜனமே கிடையாது தரவகா கிண்ண ஜீவந்தி ம மரங்கள்லாம் உங்களுக்கு என்ன உயிர் வாழலையா அண்ண பஸ்திராகனா ஒரு லெதர் பையன்னு அர்த்தம் அதாவது லெதர் வந்து இட் இஸ் அ போரஸ் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து இட் இஸ் இட் இஸ் பிரீதிங்னு ஒரு ஒரு இது உண்டு இந்த லெதர் எல்லாம் வந்து இட் இல் அப்சார்ப் திங்ஸ் அண்ட் இட் பிரீத்ஸ் அப்படின்னு சொல்றோம் அல்லது பஸ்திராகாங்கிறதுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் என்னன்னா அந்த இது இருக்கு பெல்லோஸ் மாதிரி அந்த ஒரு அது பேர் என்ன பிளாக் ஸ்மித்தோட அந்த இதுல வந்து ஒரு ஒரு இல்லன்னா தச்சான்லாம் வந்து ஊதுறானோ அந்த கொழால் வழியா அஹ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அந்த பெல்லோஸ்லயும் காத்து வரதோ இல்லையோ உங்களுக்கு ஸ்வசந்தி ஏவ அதுலயும் உங்களுக்கு வந்து காத்து வரதோ இல்லையோ அதுவும் மூச்சு விடுற மாதிரி இதுவும் மூச்சு விட்டு இருக்கு அவ்வளவுதான் ந காதந்தி ந மேகந்தி கிம் கிராம பசவா அப்பரே மற்ற இதுக்கெல்லாம் சோ தாசாம் ஆஹாராதிக்கம் நாஸ்தி தத்த ஆக ந காதந்தி ந அஷ்னந்தி ந மேகந்தி ரேதசேகம் மைதுனம் ந குருவந்தி கிம் அதே போல நர ஆகாரம் பசும் மத்வா இப்ப கிராம பசவா கிராமத்துல இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாமே ந காதந்தி ந கிம் அவைகள்லாம் என்ன சாப்பிடலையா இல்ல மேகந்தி ஒரு மைத்துனம் ஒரு உறவு வச்சுக்கலையா இன்னொரு ஒரு ஜந்துவோட அந்த மாதிரி இந்த மனுஷியர்களும் அஹ் இருந்துருக்கா அப்பரே அது போல அதாவது மரங்கள் போலவும் அந்த ஒரு லெதர் பவுச் மாதிரியும் அல்லது கிராமத்துல இருக்கக்கூடிய பசுக்கள் மாதிரி மற்ற ஜனங்களும் உயிர் வாழ்ந்து இருக்கா அவ்வளவுதான் ஒரு மூச்சு காத்து விட்டுன்னு இருக்கா அவாளம் சாப்பிடுறா எல்லாம் பண்றா வேற சபலமா இருக்கணும்னா அது அந்த ஹரிகதா சிரவணத்தினால நம்மள வந்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்து நம்மள வந்து மனசளவுல நம்மள வந்து மேலே உயர்த்திக்கணும் அப்பதான் நம்மளால வந்து ஒரு மனுஷிய ஜென்மாவுக்கு சபலமா இருக்கணும் ஜென்மான் நரஜன்ம துர்லபம்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான் நம்மள வந்து விவேகத்துவம்ங்கிறது நமக்கு இருக்கு அந்த நித்யா நித்திய வஸ்து விவேகத்தினாலும் நம்மள மேல உயர்த்திக்கணுங்கிறதுக்காக தான் அதை சொல்லியிருக்கார் தரவாக கிம் ந ஜீவந்தி பஸ்திராக கிம் ந ஸ்வசந்தி உத ந காதந்தி ந மேகந்தி கிம் கிராம பசவஹா அபரே ஒண்ணுக்கிறேன் பாகீஷா எஸ்ய வதனே லஷ்மீர் எஸ்யச்ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருத ஏசம் तम नृसींह अहम भजे